செப்டம்பர் 17. புனித ராபர்ட் பெலார்மின். இத்தாலி நாட்டிலுள்ள மொந்தே புல்சியானோ பகுதியில் வாழ்ந்த வின்சென்ட் பெலார்மின் சிந்தியா செர்வினி பெற்றோருக்கு கிபி 1542 ஆண்டு அக்டோபர் 4 நாள் பிறந்தார் ராபர்ட் பெலார்மின். கல்வியில் சிறந்து விளங்கிய ராபர்ட் பெலார்மின் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1560 ஆண்டு செப்டம்பர் 20 நாள் இயேசு சபையில் சேர்ந்து அருட்குருவானார். பிளாண்டர்ஸியிலுள்ள லுபைன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியினை தொடங்கிய பெலார்மின் தப்பறைகளை விமர்சனம் செய்து உண்மையான கருத்துக்களை பகிர்வதில் சிறந்து விளங்கினார். அருட்தந்தை பெலார்மீனின் அறிவுத்திறனையும் ஆளுமைத் திறனையும் அறிந்த திருத்தந்தை 13 கிரகோரியார் அருட்தந்தை பெலார்மீனை உரோமை குருமடத்தில் குரு மாணவர்களுக்கு பேராசிரியராக நியமிக்க குரு மாணவர்களை அன்போடு வழிநடத்தி அரவணைத்தார். கிபி 1597 ஆண்டு திருத்தந்தை 8 கிளமெண்டின் ஆலோசகராக தம் பணிகளை திறம்படச் செய்த பெலார்மின் கிபி 1598 ஆண்டு ஆயராகவும் கிபி 1599 ஆண்டு கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார். இறைவனின் வெளிப்பாடு திருவிவிலியத்தில் மட்டுமல்ல விசுவாச மரபில் உள்ளதென்றும் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது இறைவனுக்கு அளிக்கும் ஆராதனை அல்ல என்ற திரேந்து பொதுசங்கு முடிவுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெல்லார்மின் கோப்பர்நிக்கஸ் மற்றும் கலிலியோவின் புவி சார்ந்த கருத்துக்களுக்கு திருச்சபையின் சார்பில் மறுப்பு தெரிவித்தார். குடியரசின் கொள்கையாக விளங்கும் அதிகாரம் அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகிறது, அது மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது, மக்கள் அதை தங்களது தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று கூறிய பெல்லார்மின் கிபி 1621 ஆண்டு செப்டம்பர் 17 நாள் விண்ணகமடைந்தார். கோட்பாடுகள் சார்ந்த சிக்கல்களை அதிகாரத்தன்மையுடன் அணுகி முடிவெடுக்காமல் அது குறித்து விவாதித்த பின்பே முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி திருச்சபையில் இருந்த பல்வேறு சிக்கல்களை சரி செய்த கர்தினால் பெலார்மினை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1930 ஆண்டு ஜூன் 29 நாள் புனிதராக உயர்த்தி திருச்சபையின் சட்ட வல்லுநர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ராபர்ட் பெலார்மின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சரி செய்து கொள்ள தேவையான மனதிடனை அருளுமாறு ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.